are going to learn about happy. Centralized email communication. Web-based email service such as Google, Gmail, Hotmail, Yahoo Mail, Microsoft Windows Live Calendar, email services. Services places over email inbox in the cloud. You can access it from any computer connected to the internet. The message you receive are stored on the web, as the message you send to something depends on single PC. You can check web mailing email whether you are in office or on the road. You must just make sure you are connected to the internet and then open your web browser and log in to the Gmail or Microsoft Windows Live, Hotmail or Yahoo Mail website. So go to the inbox and you will find your message, reply as necessary, and wait for your reply, and the reply remains same in your sent message folder. Centralized email communication la enna paaka porona, Yahoo, Gmail, Microsoft Windows Live Hotmail, Yahoo Mail, இந்த மாதிரியான மெயிலிங் சர்வீசஸ் என்ன சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணுறாங்க. இவங்க ப்ரொவைட் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இமெயிலில் இருக்கக்கூடிய இன்பாக்ஸுக்குள்ளே ஸ்டோர் ஆகிருக்கும். இந்த இன்பாக்ஸ் வந்து கிளவுட் கூட கனெக்ட் ஆகிருக்கும். அதனால் யார் வேணாலும் எங்கேருந்து வேணாலும் எப்போ வேணாலும் இன்ஃபர்மேஷன்ஸை ரிட்ரைவ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அவங்களுக்கு கம்ப்யூட்டரில் இன்டர்நெட் கனெக்ஷன் மட்டும் இருந்தால் போதும். அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கிளவுடில் ஸ்டோர் ஆகிருக்கிறதுனால எந்த ஒரு சிங்கிள் கம்ப்யூட்டரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த மெயிலில் ஸ்டோர் இன்ஃபர்மேஷன் எந்த கம்ப்யூட்டரில் எப்போ வேணாலும் ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. அதே நேரத்தில் வீட்டில் இல்லாத ஆஃபீஸில் போய் தான் அந்த மெயிலை ஓப்பன் பண்ணி பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. நம்ம எங்கே இருக்கோமோ அந்த இருக்கக்கூடிய இடத்துல இன்டர்நெட் கலந்தால் போதும், அந்த மெயிலை ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். அதே மாதிரி யார் யார் நமக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க, நம்ம யார் யாருக்கெல்லாம் மெசேஜ் அனுப்பியிருக்கோன்ற அந்த இன்ஃபர்மேஷன்ஸை பார்க்க முடியும். மெசேஜ் வந்திருக்கிறத இன்பாக்ஸ் மூலமாக பார்த்துக்கலாம். மெசேஜ் நம்ம அனுப்பியிருக்கிறத சென்ட் மெசேஜ் ஃபோல்டர்ஸ்லேருந்து கெட் பண்ணிக்கலாம். கொலாபரேஷன் ஆன் ஷெட்யூல். ஏ வெப் பேஸ்டு கேலண்டர் சச்சஸ் கூகுள் கேலண்டர், யாஹூ கேலண்டர், யாகூ கேலண்டர் ஆக்சசபிள் டு எனி ஒன் எனிவேர் எனி டைம் ஆன் த வெப். டு கிரியேட் எ பப்ளிக் கேலண்டர் அண்ட் ஆதரைஸ் ஆக்சஸ் ஃபார் ஆல் மெம்பர்ஸ் ஆஃப் யுவர் ஃபேமிலி, தென் தே லாகின் டு த கேலண்டர் சைட், தே சி ஆல் கரண்ட்லி ஷெட்யூல்டு ஈவெண்ட்ஸ் அண்ட் ஆட் நியூ ஈவெண்ட்ஸ் டு தயர் ஓன். அண்ட் வென் யூ கோ டு ஆட் and even you quickly see whether the date and time are free or busy. You add a conflicting appointment or schedule the event you want to add. You can access your schedule from anywhere at the office and want to know whether you can work late. Log in into the web-based calendar and see when it is free. கேலண்டர் ஷெட்யூலில் என்னெல்லாம் பார்க்கலன்னா, இப்போ ஏதாவது ப்ரோக்ராம் நம்ம அப்பாயின்ட் பண்ணணுன்னா இந்த டேட்டில் நம்ம ஒரு ப்ரோக்ராம் நடத்தணும்னு நினச்சிருக்கக்கூடிய அந்த டேட்டில் யார் யாரெல்லாம் பிஸியாக இருப்பாங்க, ஃப்ரீயாக இருப்பாங்கன்ற அந்த இன்ஃபர்மேஷன்ஸை ஈஸியாக நம்ம கெட் பண்ண முடியும். அந்த ப்ரோக்ராமை அட்டன் பண்ண வைக்கிறதுக்கு நம்மளே என்ன பண்ணிக்கலாம், பப்ளிக் கேலண்டர் க்ரியேட் பண்ணி அதில் யார் யாரெல்லாம் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ண நினைக்கிறோமோ அவங்களெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்பில் குரூப் க்ரியேட் பண்ணுற மாதிரி இதுலேயும் அந்த மெயிலில் குரூப்ஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த கரண்ட்டாக அப்டேட்டட் இன்ஃபர்மேஷன் அதில் போஸ்ட் பண்ணிக்கிட்டே போஸ்ட் பண்ணலாம்.
அப்போ புதுசாக ஏதோ ஒரு ஈவெண்ட் நடத்தும்போது யார் யார் அந்த ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும், யார் ஃப்ரீயாக இருப்பாங்க யார் பிஸியாக இருப்பாங்கன்ற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் இதை கெட் பண்ணிக்க முடியும். க்ளவுட் கம்ப்யூட்டிங் ஃபார் கார்பரேஷன் மேனேஜிங் ஷெட்யூல். எவ்ரி ஒன் பிளேஸ் ஹிஸ் ஆர் ஹர் ஷெட்யூல் இன் த க்ளவுட் வென் தே எனேபிள் த மீட்டிங் ஆர்கனைசர் டு ஈஸிலி சீ ஹூ அவைலபிள் வென். த க்ளவுட் பேஸ்ட் ஆப்ஸ் ஃபைன்ஸ் த பெஸ்ட் டைம் ஃபார் ஆல் இன்வால்வ் இன் த ஷெட்யூல்ஸ். கொலாபரேஷன் ஃபார் க்ளவுட் கம்ப்யூட்டிங் கார்பரேஷன் சைடில் எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா, மேனேஜிங் ஷெட்யூல், மேனேஜிங் ஷெட்யூல்னு சொல்லும்போது இப்போ ஆன்லைன் மூலமாக ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் அட்டன் பண்ணணும், அந்த ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணணும் ஆன்லைன் மூலமாக, வெப் கான்ஃபரன்ஸோ செமினார் எஃப்டிபி இந்த மாதிரி ஏதாவது ப்ரோக்ராம் நடத்தணும்னு நினச்சா, அவங்க கம்பெனியில் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஸ்டாஃப்ஸ் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் யார் யாரெல்லாம் எப்போ ஃப்ரீயாக இருப்பாங்கன்றத அவங்கக்கிட்டேருந்து ஃபோன் கால் மூலமாகவோ அல்லது இமெயில் மூலமாகவோ கேட்டு தான் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. நோ மோர் இமெயில், நோ மோர் நோ ஃபோன் கால்ஸ், இட் ஆல் ஹேப்பன்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி இன் த க்ளவுட். ஷெட்யூல் ஆப்ஸ் ஃபைன்ஸ் த ஃபஸ்ட் அவைலபிள் டைம் ஸ்லாட் வென் ஆல் த அட்டண்டீஸ் ஆர் ஃப்ரீ அண்ட் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள் கேன் அட்டன். பெஸ்ட் கேஸ் சினாரியோ ஷெட்யூல்ஸ் மைட் பி ஒன்லி வே டு கெட் யுவர் மீட்டிங் ஆன் த கேலண்டர் இன் அ ரீசனபிள் பீரியட் ஆஃப் டைம். வெப் பேஸ்டு ஷெட்யூலிங் ப்ரோக்ராம் லெட்ஸ் யூ ஷெட்யூல் போத் இன் பர்சனல் மீட்டிங் அண்ட் டெலிகான்ஃபரன்சிங் வித் அட்டண்டீஸ் ஃப்ரம் மல்டிபிள் லொக்கேஷன். யூ ஆர் நாட் லிமிட்டட் டு ஜஸ்ட் தோஸ் பீப்புள் லொக்கேட்டட் இன் யுவர் ஆஃபீஸ். யூ கேன் ஒர்க் வித் த ஷெட்யூல் ஆஃப் பீப்புள் அரவுண்ட் த கண்ட்ரி அண்ட் ஈவன் இன் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ். சிம்பிள் வெப் பேஸ்டு கேலண்டர் ப்ரோக்ராம் சச் அஸ் கூகுள் கேலண்டர் யூசஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஸ்ட்ரென்த் அப்ளிகேஷன் என்டர்பிரைஸ் லெவல் ஆப்ஸ் காஸ்ட் மோர் தேன் த ஃப்ரீ வெப் பேஸ்டு கேலண்டர் எக்ஸப்ட் டு பே எனிவேர் ஃப்ரம் டாலர் ட்வெண்ட்டி டு டாலர் 200 சப்ஸ்கிரைபர் ஃபீ பர் மந்த். மேன் ஷெட்யூலில் எப்போ வேணாலும் என்ன பண்ணிக்கலாம், அந்த ப்ரோக்ராமை ஷெட்யூல் பண்ண ப்ரோக்ராம் ஷெட்யூல் பண்ண முடியும். அப்போ ப்ரோக்ராம் ஷெட்யூல் பண்ணுறதுக்கு ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஃபோன் பண்ணி கேட்கணும்னு, ஃபோன் பண்ணியோ மெயில் மூலமாக எப்போ ஃப்ரீயாக இருப்பாங்கன்னு கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த மேனேஜிங் ஷெட்யூல் ஆப் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணோன்னா, யார் யார் எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்காங்க, மேக்ஸிமம் எவ்வளோ பார்ட்டிசிபெண்ட் அட்டன் பண்ண முடியுமோ அந்த பெஸ்ட்டு டைமை ஆட்டோமேட்டிக்காக அதுவே செலக்ட் பண்ணும். இப்படி பெஸ்ட் டைம் செலக்ட் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டு கேஸ் சினாரியோ கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதனால் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபெண்ட்ஸை அந்த ப்ரோக்ராமுக்குள்ளே அட்டன் பண்ண முடியும், அட்டன் பண்ண வைக்க முடியும். இந்த ப்ரோக்ராம் நடத்தும்போது நேர்லேயும் அந்த ப்ரோக்ராம் நடத்துறதுக்கும் அல்லது டெலிகான்ஃபரன்ஸ் மூலமாகவும் நடத்துறதுக்கு இந்த ஷெட்யூலிங் அப்ளிகேஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுறதுக்கு அந்த கம்பெனியில் உள்ள ஸ்டாஃப்ஸ் மட்டும்தான் அட்டன் பண்ணணும்னு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. யார் வேணாலும் எந்த உலகத்திலேருந்து வேணாலும் அட்டன் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி க்ரியேட் பண்ணியிருக்கு. கூகுள் வந்து கூகுள் கேலண்டர்ஸ் மூலமாக இண்டஸ்ட்ரியலைஸ்டு பர்சனுக்கு அவங்களோட என்டர்பிரைஸ் லெவலில் அப்ளிகேஷனை க்ரியேட் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணியிருக்கு. இந்த வெப் பேஸ்டு கேலண்டர்ஸ் பே பண்ணோன்னா டாலர் 20லேருந்து டாலர் 200 வரையிலும் பே பண்ணோன்னா மாதம் மாதம் அவங்க வெப் கான்ஃபரன்சிங்லாம் நடத்திக்க முடியும். மேனேஜிங் ப்ராஜெக்ட். ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் மெம்பர்ஸ் கேன் லாகின் ஃப்ரம் எனி லொக்கேஷன் டு ஆக்சஸ் த ப்ராஜெக்ட் மாஸ்டர் ஃபைல். தே கேன் ஆட் ஆர் டெலிட் டாஸ்க், மார்க் டாஸ்க் ஆஸ் கம்ப்ளீட், என்டையர் டீட்டெயில் பில்லிங் இன்ஃபர்மேஷன் ஃபார் இண்டிவிஜுவல் டாஸ்க். த ப்ராஜெக்ட் இஸ் ஹோஸ்டட் இன் த க்ளவுட். Even team members see the same Gantt or per chart on the same list of tasks instantly update when any other member makes an addition. Project management app include group to-do list, web-based file sharing, message board, time and cost tracking. User can schedule their time across multiple projects and make sure they are not doing two things at once. The most popular of these apps include AC Project,
base camp on project and project insight management project la project members vandu endha location la irundhu venalum servers access pannikalam ipo work at home nariya it companies indha time la pannitirukkaangala adhe maari அந்த கம்பெனியில் உள்ள சர்வரை அவங்க வீட்டில் இருந்துக்கிட்டே ஆக்சஸ் பண்ணலாம். ஆக்சஸ் பண்ணி அவங்களோட ப்ராஜெக்ட் ஒர்க்கை பண்ண முடியும். அந்த ப்ராஜெக்ட் டீம் மெம்பருக்குள்ளே என்ன பண்ணிக்கலான்னா, யார் யார் என்ன ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க, ப்ராஜெக்ட் எந்த லெவலில் போயிட்டுருக்கு, ப்ராஜெக்ட் யார் யாரெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, பெண்டிங்கில் யார் யார் வச்சுருக்கா, இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே தெரிஞ்சிக்க முடியும். அதேமாதிரி புதுசு புதுசாக ப்ராஜெக்ட் வந்தாலும் யாருக்கு அடுத்த ஃப்ரீயாக இருக்காங்க, எந்த ப்ராஜெக்ட் யாருக்கு அசைன் பண்ணணுன்றதை ஈஸியாக டிசைட் பண்ணலாம். இதை டிசைட் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு கம்பெனியும் அவங்களுக்குள்ள கேன் சார்ட் அல்லது பர் சார்ட் மூலமாக இந்த டாஸ்க் லிஸ்ட்டை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. அதே நேரத்தில் இந்த ப்ராஜெக்ட் மெயின்டைன் பண்ணுறதுக்கு கோ டு டூ லிஸ்ட் ஆப்ஷன்ஸும் யூஸ் பண்ணுறாங்க. இந்த கோ டு டூ லிஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணும்போது அவங்களுடைய ஃபைல்ஸை ஷேர் பண்ணிக்க முடியும், மெசேஜ் போர்டை யூஸ் பண்ணிக்க முடியும், டைம் காஸ்ட் ட்ராக்கிங் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கெட் பண்ணிக்கலாம். அப்படின்னா அந்த ஒவ்வொரு தடவையும் ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணி முடித்ததும் அதை ஷேர் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மெசேஜ் போர்டில் என்னென்ன ப்ராஜெக்ட் வந்திருக்கு, எத்தனை பெண்டிங்கில் இருக்குது, இந்த மாதிரியான டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷனை ப்ரொவைட் பண்ணி கொடுக்கும். அந்த ப்ராஜெக்டை முடிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும், எவ்வளோ காஸ்ட் ஆகுன்ற இன்ஃபர்மேஷன்ஸும் இந்த கோ டு லிஸ்ட்டில் ப்ரொவைட் பண்ணி தந்துடுவாங்க. அதே நேரத்தில் ஒரே ஆள் ரெண்டு ப்ராஜெக்டை பண்ணிகிட்ருக்காங்களான்றதை செக் பண்ணுறதுக்கு இந்த டு டூ லிஸ்ட் ஆப் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ் பண்ணுறதுக்கு பாப்புலரான அப்ளிகேஷன்ஸ் என்னாலான்னா ஏசி ப்ராஜெக்ட், பேஸ் கேம்ப், ஆன் ப்ராஜெக்ட், ப்ராஜெக்ட் இன்சைட், இந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ப்ரெசன்டிங் ஆன் த ரோட், யூ கேன் கிவ் யுவர் ப்ரெசன்டேஷன் எனிவேர் வித்தவுட் டேக்கிங் இட் வித் யூ. யூ கேன் யூஸ் யுவர் கம்ப்யூட்டர் அட் த ஹோஸ்ட் லொக்கேஷன் டு ஆக்சஸ் அண்ட் லான்ச் யுவர் ப்ரெசன்டேஷன். மெனி வெப் பேஸ்ட் ப்ரெசன்டேஷன் ப்ரோக்ராம் லெட்ஸ் யூ கிவ் யுவர் ப்ரெசன்டேஷன் வித்தவுட் ஈவன் பீயிங் தேர். யூ கேன் கிவ் ஏ ரிமோட் ப்ரெசன்டேஷன் அட் மல்டிப்புள் லொக்கேஷன் அட் டைம் பை ஹேவிங் ஆல் பார்ட்டிசிபெண்ட் லாகின் இன் த சேம் வெப் பேஸ்ட் ஸ்ப்ரெட்ஷீட். மேக் ஷுவர் தே ஹாவ் ரீட் ஒன்லி ஆக்சஸ், டயல் எவரி ஒன் இன் டு த கான்ஃபரன்ஸ் அண்ட் தென் கோ இன் டு ப்ரெசன்டேஷன் மோட். ஆல் அட்டண்டீஸ் அட் த லொக்கேஷன் வில் பி த சேம் இன் த சேம் ப்ரெசன்டேஷன். ப்ரெசன்டிங் ஆன் ரோடில் என்ன சொல்லியிருக்குன்னா, இப்போ ஆன்லைன் மூலமாக கான்ஃபரன்ஸோ அல்லது அந்த காலேஜில் பேப்பர் ப்ரெசன்டேஷன் இது மாதிரி ஏதாவது நம்ம பண்ண போகும்போது ஹார்ட் காப்பி, சாஃப்ட் காப்பி இதெல்லாம் கொண்டு போகணும்னு அவசியம் கிடையாது. இன்ஃபர்மேஷனை எல்லாத்தையும் க்ளவுடில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா போதும். அந்த ப்ரெசன்ட் பண்ணக்கூடிய அந்த இடத்துல கம்பெனியில் இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால் போதும், அந்த இன்ஃபர்மேஷனை ஈஸியாக அங்கேருந்து ஆக்சஸ் பண்ணோம். இப்போ நிறைய அப்ளிகேஷனில் நம்ம அங்கே போய் தான் ப்ரெசன்ட் பண்ணணும்னு இனி அவசியம் கிடையாது. எங்கே இருக்கிறோமோ அந்த இருக்கிற இடத்துல இருந்துக்கிட்டே நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணியிருக்கு. அதுக்கு எக்ஸாம்பிள், நம்ம ஆன்லைன் மூலமாக நிறையா வெப்மினார்ஸ், எஃப்டிபி கோர்சஸ் எல்லாம் அட்டன் பண்ணியிருப்பீங்க. அது மாதிரி எங்கே இருந்துட்டு வேணாலும் அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, நீ க்ரியேட் பண்ணக்கூடிய அந்த டாக்குமெண்ட்டை ரீட் ஒன்லி மோடில் செட் பண்ணணும். செட் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் லிங்க் ப்ரொவைட் பண்ணி அந்த லிங்க் மூலமாக எல்லாரையும் கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணிவிட்டு எல்லோரும் அட்டன் பண்ண பிறகு அந்த ப்ரெசன்டேஷன் மோடில் போய் நம்ம என்ன ப்ரெசன்டேஷன் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை ப்ரெசன்ட் பண்ணால் போதும். அப்போ டிஃப்ரெண்ட் பார்ட்டிசிபெண்ட் அவங்கவுங்க இடத்துல இருந்துட்டு ஒரே ப்ரெசன்டேஷனை அட் அ டைமில் பார்க்க முடியும்.